ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், சாக் அப்சர்வர் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்மளோட காருக்கு சாக் அப்சர்வர் வந்து புதுசாகவே நான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் நம்மளோட கார் வந்து ரேம்பில் ஏற்றி நிப்பாட்டியிருக்கோம். அப்போ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட காரில் இருக்கிற ஸ்டேரிங் பாக்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது நல்லாவே என்னால் ஸ்டேரிங்கில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் வீலில் இருந்தும் ஸ்லைட்டாக அந்த ஒரு சவுண்டு வந்து வருது. ஸோ சாக் அப்சர்வர் மாற்றினாலுமே நமக்கு அந்த சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகலை. பட் அது வந்து அந்த ஸ்டேரிங் பாக்ஸில் இருக்கிற இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து புதுசாக மாற்றுறதுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதை ரீஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சாக் அப்சர்வருமே வந்து உங்களுக்கு ரீகண்டிஷனிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் என்னோடய பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா சாக் அப்சர்வரை ரீகண்டிஷனிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறக்காக தான் இப்போ வந்திருக்கோம். எப்படி பண்ணுறாங்கங்கிற ஒரு ஃபுல் டெமோ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்க்குறக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானவம்பேட்டில் இருக்கிற முத்து சாக் அப்சர்வர் ரீஒர்க் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வேலைச்சேரியிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்லேருந்து டைவெர்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இந்த முத்து சாக் அப்சர்வர் ரீஒர்க்கோட ஓனர் வந்து மிஸ்டர் இளங்கோவன் நம்ம கூட இருக்காரு. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க எதனால நம்ம கார்ல அந்த பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம அந்த சாக் அப்சர்வர் ரீஒர்க் எப்படி பண்ண போறாங்கங்கிற ஃபுல் டெமோவுமே வந்து ப்ரோ தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ப்ரோ, இப்போ என்னோட கார்ல இப்போ நான் ரீசெண்டாக தான் சாக் அப்சர்வர் நான் சேஞ்ச் பண்ணேன். பட் அப்படி சேஞ்ச் பண்ணும் போதும் எனக்கு வந்து அந்த கடக் கடக்குன்னு வர ஒரு சவுண்ட் வந்து இன்னும் இருக்கு. பட் மெக்கானிக் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அது வந்து ஸ்டேரிங் பாக்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு. பட் அதை புதுசாக மாற்றணும் அப்படின்னா பட்ஜெட் அதிகமாக வரனால உங்களை அப்ரோச் பண்ணி அதை ரீஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஸ்டேரிங் பாக்ஸ்னா எங்க இருக்கு, எதுல இருந்து நமக்கு அந்த சவுண்ட் வருதுங்கிறது எனக்கு காமிங்க ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டேரிங் பாக்ஸ்ன்றது வந்து இதுதான், இது வந்து டைராட் எண்டு, இது வந்து ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டு, இதுதான் பேஸ் ரேக்கு, ஸ்டேரிங் ரேக்குன்றது. இதோட கண்டினியூட்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே ஒரு புஷ் வரும், இந்த எட்ஜில் வந்து ஒரு புஷ் வரும். இந்த புஷ் வந்து ஷேக்கிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷாஃப்ட் லைட்டாக ஷேக்கிங் வரும்போது அந்த நாய்ஸ் வந்து கடகடன்னு சவுண்ட் வரும். ஓகே ஓகே. இப்போ இது வந்து நமக்கு ஸ்டேரிங் நமக்கு ஆர்ம்ல இருந்தே ஃபுல்லாமே கனெக்ட் ஆயிருக்குமான இது? ஆமாம், இது வந்து டைராடு, இந்த இந்த ட்ரம்ல இதில் வந்து அட்டாச் ஆகும் டைராடு எண்டு. ஓகே ஓகே. அதோட கண்டினியூட்டி வந்து ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டு, அதோட பேஸ் வந்து இதில் வந்து ஒரு சென்டர் ஷாஃப்ட் வரும், அதோட ஷாஃப்டில் இந்த பால் ஜாயிண்ட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அதே இதுதான் இந்த சைடும், இது டைராடு எண்டு, இது பால் ஜாயிண்ட்டு, இது வந்து ஸ்டேரிங் புஷ் வரும், இந்த உள்ள ஷாஃப்ட் வரும், அதில் கனெக்ட் ஆகும் பால் ஜாயிண்ட்டு. இந்த புஷ்ஷு போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த நாய்ஸ் வந்து கட கடகடன்னு சவுண்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கழட்டிட்டு இது தனியாக இது வந்து புஷ் அடிக்கணும். இது வந்து நைலான் புஷ் வரும், இந்த சைடு அட்ஜஸ்டபிள் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம். ஓகே, இப்போ இது நம்ம ரீஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக, அதுக்கு தான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், இந்த சஸ்பென்ஷன் வந்து ரீஒர்க் வந்து ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத என் டு என் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே என்ன இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரோ, இப்போது ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாம் பல விஷயங்கள் தெரியாது. அப்போ நான் வந்து ஒரு காரில், என்னோடய காரில் சஸ்பென்ஷன் போயிருச்சு அப்படிங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து புது வண்டி வந்து புதுசாக வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து குறையும் போது தெரியும். அவங்க வந்து புது வண்டியில் இருக்க கம்ஃபர்ட் வந்து ஓட ஓட குறையும் போது அவங்க அதிலே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ யூஸ்டு கார் ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்து நம்ம வண்டியில் போயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை பொசிஷனில் வச்சுட்டு ஃப்ரண்ட் போனட்டை வந்து ஒரு நாலு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ப்ரெஸ் ஆகி நீங்கள் எடுத்த ஸ்பாட்டில் அது நின்றுடணும். அப்போது நல்லாயிருக்கு, நம்ம கண்டிஷன் நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஒரு நாலு வாட்டி ப்ரெஸ் பண்ணி சடனாக கை எடுத்துனா அது ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பம்பு வந்து வீக்காக இருக்குது, ஷாக் அப்சர்வர் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு டெக்னிக், இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர், இப்போ நான் வந்து உங்கள் என்னோட கார் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எப்படி இது போயிருச்சுங்கிறத டெக்னிக்கலாக நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க?
நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ அதே மெத்தட் தான் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அதோட அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அழுத்தும் போது தெரியும் நம்மளுக்கு அது வந்து எப்படி இருக்குன்ட்டு, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஆஃப் ரோட்லாம் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது நமக்கு அதில் கண்டிஷன் தெரியும் இது வந்து போயிருக்குன்றது. நம்ம அந்த ப்ரெஸ்ஸிங் கையில் மேனுவலாக பண்ணுறதும் ஓட்டி பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் ஒரு சஸ்பென்ஷன் எடுத்து இங்கே வச்சுருக்கீங்க. ஆமாம், இது வந்து போன சஸ்பென்ஷனா இல்லை ஒர்க் ஆகிட்டு இருக்கு? ஆமாம், இது வந்து நேற்று ஒரு வண்டி ஒரு கஸ்டமர் வந்தார், அவர் வீக் ஆகி அவருக்கு வந்து நாங்கள் வேற மாற்றி கொடுத்துட்டோம். ஓகே, இது என்ன வெஹிக்கிள்? ஓகே, இது வந்து டாடா விஸ்டா. ஓகே, அதோட சஸ்பென்ஷன். இப்போ நீங்கள் இது இந்த சஸ்பென்ஷன் போயிருச்சுங்கிறத ஃபிசிக்கலாக இப்போ நீங்கள் அதை எப்படி அதை செக் பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து இப்படியே வந்து ப்ரெஷர் நமக்கு பார்க்க முடியாது. இதை வந்து இப்போ ஸ்ப்ரிங்கை இப்போ நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்க எப்படி இதை வந்து செக் பண்ணலாம் டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து மேலே வரணும். அப்போ தான் அந்த குஷன் எஃபெக்ட் வந்து பள்ளத்தில் ஆக்ஷன் ஆகும்போது அது தூக்கி கொடுக்கும், ஸ்ப்ரிங்கை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தும் போது இது வரல. ஈவன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு கூட இது வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டாக கூட சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போலோவில் வென்டோவில் சில ஸ்குவாடா அந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழுத்தினா ரிட்டன் வராது, நம்மளாக தான் தூக்கணும். அது வந்து நம்ம பண்ண முடியாது, அந்த ஸ்ப்ரிங்கை அந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ அது ஏன்னு தெரியல அவங்க வந்து போலோ வென்டோ ஃபோக்ஸ் வேகனில் வந்து அந்த மாதிரி கேஸை ஃபில் பண்ணலை. இது வந்து நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணது, சர்வீஸ் பண்ணி கேஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி விடும்போது அது வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டன் வரணும். ரிட்டன் வர்றது எதுக்காகனா இது பள்ளத்தில் இப்படி அழுந்தும் போது அந்த ஸ்ப்ரிங்கோட அந்த எஃபோர்ட்டை இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ரிங்கு வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது கொஞ்சம் போகும்போது இன்னும் குஷன் எஃபெக்ட் இதில் அதிகமாக இருக்கும். ஆயில் டைப் வந்து மேனுவலாக அழுத்தினா ரிட்டன் வரல, ஸ்ப்ரிங்கு தான் பண்ணணும்னா ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ஸோ இது வந்து நியூ டெக்னாலஜி, இப்போ வந்து 90% வெஹிக்கிள்ஸ் இப்போ இப்படி தான் வருது. இது எதுக்குன்னா அழுது வரும்போது ஃப்ரீயாக வந்ததுன்னா இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரெயின் கம்மியாகும், ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரெயின் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இப்போ இது வரல. ஆனால் ஆக்சுவலாக இது வீக்கு தான். இப்படி வலிக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும்போது அந்த அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தள்ளும். அப்போ என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு ஆக்ஷன் வந்து அப்படியே உக்காரும், பொத்து பொத்துன்னு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. ஓகேண்ணா, இப்போது இதை ஓப்பன் பண்ணி இப்போ இது வந்து இன்னும் நீங்கள் ரீஒர்க் பண்ணலை, நம்ம தான் பண்ண போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்க முடியுமா? ம், பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த லாக்லாம் பிரிச்சிட்டோம், இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டோம். ஒரிஜினல் இந்த வண்டியில் இருந்த பீஸு இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எட்ஜில் வந்து இந்த மாதிரி எடுத்துருவோம். இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போது ஆயில் கழட்டி எடுத்தாச்சு. அதில் கழட்டின ஆயில் பார்த்திங்கன்னா வந்து கம்பெனியில் போடும்போது வந்து 32 grade தான் போடுவாங்க. ஹைட்ராலிக் ஹைட்ராலிக்கில் 3 grade, 68, 42, 46, 32, இந்த 3 grade வந்து அதில் கம்பெனி வந்து ப்ரிஃபர் இது பண்ணுறது 32. அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 4-5 வருஷம் அந்த சர்க்குலேஷன் ஆகும்போது அதோடய விஸ்காசிட்டி கம்மியாகும். அப்போ அது 20 grade வந்துடும், அது சப்போர்ட் பண்ணாது. அப்போ பம்பு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஃப்ரீயாக ஆகிடும். அது வந்து ஸ்ப்ரிங்கை வந்து கண்ட்ரோல் பம்பு பண்ணாது, ஏன்னா அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து போயிடும். அந்த ஸ்ப்ரிங்கு அதுவாக லோடுக்கு ஆக்ஷன் ஆகும், அப்போ ஆக்ஷனே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து கம்மியாகிடும், அதோட ஆயிலோட விஸ்காசிட்டியும் கம்மியாகிடும். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இது வந்து பிரித்து எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னர் டியூப் இது. அதே மாதிரி இப்போ இந்த ஆயில் வந்து இந்த டியூபுக்கு உள்ளே இருக்குமா? ஆமாம், டியூபுக்கு உள்ளே வரும். அதாவது டியூபுக்கு உள்ளே போடுற ஆயில்,
அவுட்டரில் வந்து வரும். இன்னர்லேருந்து அவுட்டருக்கும் வரும். ஆமாம் ஆமாம், அது என்னன்னா இந்த வழி இந்த வழியாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கில், இது வந்து ஹவுசிங், இதில் ஹவுசிங்கில் வந்து ஹோல்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அழுத்தும் போது இந்த பிஸ்டன் ஹோல்ஸ் வழியாக இது உள்ள ஹோல்ஸ்லாம் இருக்கும். இந்த இந்த பீஸ் இதுதான். ஸோ இது வந்து இது வழியாக வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஆயில் வந்து ப்ரெஷரில் வந்து மேல் வழியாக வந்து இந்த டென்ஷன் வாஷரை தாண்டி வந்து மேலே வரும், அந்த இன்னர் உள்ளே வரும். இது வந்து ஏர், இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மெக்கானிசம் சொன்னால் இது வந்து நம்ம லங்ஸ் மாதிரி, இது வந்து வால்வ் வந்து நம்ம வால்வும் பிஸ்டனும் நம்ம ப்ரீத்திங் சிஸ்டம் மாதிரி. இது வந்து ஆயில் போயிட்டு போயிட்டு வரும்போது இந்த வால்வில் வந்து இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஐட்டம் தான், இந்த வால்வு, இந்த பிஸ்டன், இந்த ஹவுசிங், இது மூணு தான் இதில் வந்து மெஜாரிட்டி. அதுதான் ஒர்க் பண்ணுற இந்த ஸ்டெம்முன்றது ஒரு பேஸு. ஸோ இதுதான் வந்து டெக்னிக். நான் இப்போ என்னோட காரில் சஸ்பென்ஷன் நான் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ ரீஒர்க் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எனக்கு சாஃப்டாக மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியுமா? மாற்றலாங்க. அது வந்து இப்போ வந்து ஆயிலோட திக்னஸ் வந்து லோ கிரேடு தான் போடணும். அந்த லோ கிரேட் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி பிஸ்டன் வால்வில் சில மாற்றங்கள் நம்ம வந்து பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்து ஹார்ட் சஸ்பென்ஷனை சாஃப்டாக பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஆயில் தான் டிசைட் பண்ணுது சாஃப்டாக இருக்கணுமா ஹார்டாக இருக்கணுமா? ஆமாம், 50% ஆயில் டிசைட் பண்ணோம், 50% நம்ம அந்த ஆயிலுக்கு என்ன கிரேடு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து அதில் வாஷர்ஸ்லாம் வந்து அமைஞ்சால் தான் அந்த ஆயிலோட ரிசல்ட் 100% நமக்கு ரிசல்ட் வரும். சூப்பர். ஓகே, இப்போ வந்து இதில் என்னென்ன போயிருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஆயிலும் ரீஃபில் பண்ண போகிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாற்ற வேண்டிய சீல், அந்த இன்னர், அந்த எல்லாமே மாற்றியாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா இதில் மாற்றி எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ ஆயில் போட போகிறோம். இப்போ இந்த ஆயில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாஃப்டாக வேணுமா கொஞ்சம் ஹார்டாக வேணுமா அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல அந்த கிரேட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம். நான் கஸ்டமர் இது வந்து சஸ்பென்ஷனுக்குனே தனி ஆயில் இருக்கா? ஆமாம், நம்ம ஏதாவது இல்லை இல்லை, அதாவது சிலர் இப்போ யூஸ் பண்ணுவாங்க இந்த இன்ஜின் ஆயில், கியர் ஆயில், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹைட்ராலிக் ஆயில் போட்டால் மட்டும்தான் அந்த குஷன் எஃபெக்ட் வரும். ஓகே, ஆயிலோட தன்மையும் அதில் பெரும்பங்கு வகிக்கும். இது வந்து இப்போது டாடா விஸ்டா, இது வந்து ஸ்லைட்லி ஹார்ட் சஸ்பென்ஷன் தான் இதோட ஒரிஜினல். இது இது வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கிறது நம்ம வந்து 32 எடுக்கிறோம் கிரேடு. இது வந்து ஹைட்ராலிக் 32 மேக் ஹைட்ராலிக், இது பாரத் பெட்ரோலியம் ஹைட்ராலிக். இப்போ இந்த ஆயிலோட குவான்டிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு காரோட சஸ்பென்ஷனுக்கு ஏற்றாப்புல மாறும். ஆமாம், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து இதோட பாடி வந்து ஹெவி, லென்த்து, இது சஸ்பென்ஷன் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு 1 inch கம்மியாக வரும். இன்னர் வந்து டியூப் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு லெவலில் இருக்குது நம்மளுக்கு வந்து. இது வந்து இவ்வளோ குவான்டிட்டி தான் ஊற்றினோன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அது வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது ஆயில் அந்த லெவல் பார்த்துக்கிறோம். அது நமக்கு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்குள்ளே தான். அந்த லெவலுக்கு மேலே ஆயில் ஊற்றினாலும் அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரும், அது ஏர் வந்து ப்ரெஷரில் வெடிச்சு அதாவது லீக் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக போயிட்டோம்னா வால்வு லெவலுக்கு கீழே போயிடும், அப்போ வந்து என்னாங்கன்னா ஆக்ஷன் சரி வரும். ஸோ அந்த லெவலுக்குள்ளேயே அந்த லெவல்லே செஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த லெவலுக்குள்ளே ஊற்றணும். அது வந்து நம்ம டெக்னிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கு உள்ளே போட்டு பேக் பண்ண போகிறீங்க. இப்போ கம்பெனியில் வந்தது சீல்டாக வந்தது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இதை எப்படி மறுபடியும் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக அதை லாக் பண்ணுவீங்க ஆக்சுவலி? இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சீல் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிஷினில் வந்து இந்த ஷாக் அப்சர்வர் வந்து ரோலிங்கில் நல்லா ஹை ஸ்பீடில் ஸ்பின்னிங்கில் போகும். அப்போ வந்து ஒரு டூல் வந்து அதை வந்து அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணும். அது வந்து ஒரு
வெளிய வர விடாம நீட்டா பிடிச்சுக்குமா அது? ஆமா, இப்ப வந்து ஏன்னா இதுல வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா இப்ப அவங்க வந்து ஹை பிரஷர் அந்த ஃபோல்டிங்ல மடிக்கிறாங்கன்னா நம்மளோட வந்து ஹேமர் ஒரு ஒரு அடியுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து 22 டன் எங்களோட ப்ரெஷர் அதில் ஹைட்ராலிக் புஷ் அடிக்கிறதுல. இப்போ நம்ம ஹேமரிங் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1.5 டன் அடியாச்சும் அதில் விழும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்கன்னா அந்த பாடி உள்ளே இருக்கிற அந்த சீல் வந்து அது டேமேஜ் ஆகாமல் அதை நம்ம வந்து மடிப்போம். இதில் வந்து ரொம்ப லீக்கேஜுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து இந்த மாதிரி மடிக்கிறாங்க, இந்த மாதிரி இது பண்ணும்போது லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. இதில் மெயின் லீக் வராததுக்கு காரணம் என்னென்னா, அந்த சீல் வந்து குவாலிட்டியாக வாங்கி போடணும். லோக்கல் சீல் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த காசுக்கு பார்த்துட்டு நம்ம லோக்கலாக போட்டு இது பண்ணிட்டோம்னா அந்த சீல் வந்து ப்ரெஷரில் பிச்சிக்கும். நம்ம மடிக்கிறதுல வந்து எந்த சீலுமே டேமேஜ் ஆகும். ஈவன் லோக்கல் சீல் கூட வந்து நம்ம மடிக்கிறதுல டேமேஜ் ஆகாது, ஆனால் அந்த வண்டியில் வந்து ப்ரெஷர் அடிக்கும் போது அந்த சீல் வந்து பிச்சு லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்போது எல்லாமே வந்து பிராண்டட் சீல்ஸ் தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து இதில் அந்த லீக்குக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, சீல் வச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக பேக் பண்ணியிருக்கு. இப்போது கேஸும் ஃபில் பண்ணியிருக்கு. இதில் வந்து எவ்வளோ கேஸ் ப்ரெஷர் ஃபில் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதன்படி ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியிலேருந்து கழட்டின உடனே பிரிச்சுட்டு அழுத்தி விட்டும்போது அப்படியே நின்றுது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இது வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணும். இதுதான் வந்து நல்ல எஃபெக்டிவான சஸ்பென்ஷன். இப்போது ப்ரோ இப்போது சஸ்பென்ஷன் எல்லாம் ரொம்ப கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மெஜாரிட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் நிறைய பேரை நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம், டிரான்ஸ்பரண்ட்டாக யாரும் சொல்ல ரெடியாக இல்லை. ஏன்னா இது எங்கள் பிஸ்னஸ் சீக்ரெட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே காமிச்சிங்க. இப்போ இந்த சஸ்பென்ஷனுக்கு ரிலேட்டடாக ஒரு சில பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது நம்ம வந்து லோயராம் சொல்லலாம், இது மாதிரி என்னென்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் ரீஒர்க் பண்ணுவீங்க? நம்ம வந்து மெயின் ஷாக் அப்சர்வர் அது சம, அதுக்கப்புறமா வந்து இந்த லோயர் ஆர்ம், ஸ்டேரிங் ராக், அதெல்லாம் வந்து இந்த டிரைவ் ஷாஃப்ட். ஆமா, இப்போ என் கார்லயே வந்து நமக்கு ஸ்டேரிங் ராக் பண்ணோம். இப்போ லோயர் ஆர்ம்னா அதுல என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? லோயர் ஆர்ம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வீக் ஆகி அப்படியே ஓட்டும் போது இந்த மாதிரி வந்து புஷ் வந்து கட் ஆகும், புஷ் போயிடும். இந்த லோயர் ஆர்ம் புஷ் போகும்போது இந்த மாதிரி ஷேக்கிங் வரும். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி புஷ்கிட்டு கிடைக்குது, பிராண்டட் புஷ்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே வந்து ஹைட்ராலிக்கில் வந்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது புஷ் போடும்போது இதுக்கெல்லாம் தனித்தனியாகவே வந்துடும். அந்த கிட்டில் வந்து எல்லாம் காம்போவாக கொடுத்துருவாங்க. ஆமாம், மொத்தமாக இந்த லோயர் ஆர்முக்கு தேவையான மூணு புஷ். ஆமாம், மூணு புஷ். இது வந்து அந்த பேலன்ஸ் ராடுக்கு வர புஷ்ஷு, இது வந்து இந்த புஷ்ஷு, இது வந்து இந்த சைடு இந்த புஷ் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டோம்னா லோயர் ஆர்ம் வந்து நீங்கள் புதுசு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா மெட்டலில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அந்த ஜாயின் மட்டும். ஆமாம், ஏன்னா ஈவன் இந்த இன்னொன்று கூட இந்த இந்த மெட்டல் வந்து வண்டிலேயே கொடுக்குற இது வந்து அதோட கேஜ் அது நல்லா கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4800 ரூபா புது லோயர் ஆர்ம் ரெண்டு வருது அப்படின்னு சொன்னால் புஷ் அடித்தோம்னா ஒரு 1500 ரூபா இல்லை 1800 ரூபாயிலே முடிஞ்சிடும். அந்த அடிக்கிற லேபர்லாம் சேர்த்து அதில் அடிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி லோயர் ஆம்லேயே மிச்சமாகும். பட்ஜெட்டில் முடிக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர், ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து வாரண்டி அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க, அப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்குறீங்கன்னா எப்படி வாரண்டி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் கொடுப்பீங்க? வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த். இது நம்ம எந்த ஒர்க்கு எடுத்து இது பண்ணாலுமே 6 மந்த்து வாரண்டி கொடுப்போம். அந்த 6 மந்த்துக்குள்ளே அது என்ன என்ன வாரண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்கேஸ் ஆயில் லீக் வரலாம், வர 99% எல்லாமே வந்து பண்ணுறோம். அந்த மாதிரி லீக்கேஜ் ஏதாச்சும் வந்ததுன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை மறுபடியும் அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறதோ ஆக மொத்தம் வந்து அதில் கம்ப்ளைண்ட் வராது. 6 மந்த்து வாரண்டின்றது வந்து மெயின் மேஜர் அந்த லீக்கேஜ் தான் இதில் வரும், வேறு எதுவும் அதில் கம்ப்ளைண்ட் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு சஸ்பென்ஷன் ரெடி பண்ணி போட்டால் அதோட லைஃப் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
வரும். அதாவது நம்ம கொடுக்குற அந்த வாரண்டி 6 மந்த் பீரியடுக்குள்ளே எந்த கம்ப்ளைண்ட்டும் மோஸ்ட்லி வராது. வரல அப்படின்னு சொன்னாலே ஒரு 6 மந்த் வாரண்டி கொடுக்குறோம், இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை, வாரண்டி கிளைம் அது வரலனா அது அப்படியே செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2 இயர்ஸ் கூட வந்துடலாம் அவங்களுக்கு, ஒரு 2 மேக்ஸிமம். அது ஓட்டுற டிரைவரை பொறுத்தது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆஃப் ரோட்லேயே ஓட்டுறவங்கன்னா ஒரு 1.5 இயர் அந்த மாதிரி வரலாம். மேக்ஸிமம் சாலிடாக ஒரு 1 இயருக்கு வந்துடும் அது, அது ஒரு 1.5 இயர் 2 இயர் கூட வரலாம். ஆமாம், யூசேஜை பொறுத்து கொஞ்சம் கூட இல்ல. அதே மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது இந்த இதில் இருந்த ரெஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இது உள்ளே வர பிளஞ்சரை மாற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து இது இந்த சைட்லேயுமே கூட அந்த ஷேக் இப்போ வந்து வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து டோட்டலாக வண்டியில் மாட்டும்போது அந்த நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிடும். இதுதான் ஸ்டேரிங் பாக்ஸோட ஒர்க்கு. ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சொன்னீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று வந்து நம்மளோட காரில் இருக்கிற அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாக் அப்சர்வரை எப்படி ரீஒர்க் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டெமோவும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம காரில் ரீசெண்டாக தான் புதுசாகவே நம்ம சாக் அப்சர்வர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகலை, அதுக்கு காரணம் ஸ்டேரிங் பாக்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போது பட்ஜெட்டின் காரணமாக நம்மளும் வந்து ஒரு ரீஒர்க் பண்ணி பார்க்கலாமே, ப்ளஸ் அந்த ரிசல்ட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் நம்ம அதை ட்ரை பண்ணோம். இப்போ என்னோட ஏரியாவில் போய் அதை நான் டெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த சவுண்டோட அந்த விஷயங்களை நான் திருப்பி அப்சர்வ் பண்ணுங்கிறனால நேற்று ஈவினிங் திருப்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் ஷூட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் டே. ஸோ எனக்கு நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அந்த சவுண்டு எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஸ்டேரிங்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்த விஷயம் கொஞ்சம் லைட்டரான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டேரிங் பாக்ஸில் கை வச்சு அந்த லோயர் ஆர்ம்லாம் கழட்டினதுனால இந்த வீல் அலைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து இப்படி திரும்பி இருக்குது, ஆனால் கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் சாக் அப்சர்வரோ இல்லை இந்த மாதிரி ஸ்டேரிங் பாக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு வீல் அலைன்மெண்ட் கம்பல்சரியாக பண்ணணும். ஈவன் தோ நம்ம முன்னாடி வந்து ஒரு நியூ சாக் அப்சர்வர் மாற்றினதுக்கு அப்புறம் கூட நம்ம வீல் அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, அப்போ வீல் அலைன்மெண்ட் கம்பல்சரியாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீலை ரிலேட்டடாக நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் கம்பல்சரியாக வீல் அலைன்மெண்ட் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இதை டிரான்ஸ்பரண்ட்டாக நான் வீடியோவில் சொன்ன மாதிரி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கும் ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம இளங்கோவன் ப்ரோ வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நமக்கு காமிச்சார். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோலையும் ஐ திங்க் அவர் வரும்போது அந்த நம்பரும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்குவர்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக அவர் ரீச் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.